நம்ம இன்னைக்கு சுவையான ஷாஹி துக்லா ஸ்வீட் தாங்க செய்ய போறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் பிரெட் ஒரு 6-7 ஸ்லைஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை 100 கிராம் எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு கொஞ்சம், பாதாம் பருப்பு, ஏலக்காய், பால் 1/2 லிட்டர், நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க, தண்ணியாக இருக்கக்கூடாது. 1/2 லிட்டர் பால் நான் எடுத்திருக்கேன், திக்கான பால் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா பால் எவ்வளோக்குள்ள சுண்டு காய்ச்சதோ அந்த தான் நம்மளுடைய ஸ்வீட்கான மெயின் டேஸ்ட்டே. ஸோ பால் நல்லா கொதிச்சு அந்த ஏடு திரண்டு திரண்டு வர வர எடுத்து விட்டு நம்ம அப்படியே அதை செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்ம இப்போ பிரெட்டு பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அப்போதான் நீங்கள் போட்ட உடனே பிரெட் துண்டுகள் வந்து நல்லா வந்து பொரியும். இல்லை அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் ஊற்றுனது எல்லாமே வேஸ்ட் ஆகும். அது இல்லாமல் பிரெட்டும் வந்து கரைய ஆரம்பிச்சிருந்தோம், போட்டதுமே இந்த மாதிரி பொரிஞ்சிடணும். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த ஸ்வீட் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லா இருக்காது. ஸோ ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா துண்டுகளையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம பொரிச்சு எடுத்த பிரெட் துண்டுகளை சுகர் ஸ்ட்ரப்பில் ட்ரிப் பண்ணணும். இப்போ அதை சுகர் ஸ்ட்ரப் ரெடி பண்ணிவிடுவோம். பாத்திரம் வச்சு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், மொத்தத்தையும் இதுக்கு சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம இதே அளவு சர்க்கரை தான் நம்ம வந்து பாலுக்கும் சேர்ப்போம். இதுக்கு பாதி மட்டும் சேர்த்தா போதும். இல்லை நீங்கள் நிறைய ஸ்வீட் சாப்பிட்றவங்க ரொம்ப ஸ்வீட்டாக தான் சாப்பிடுவீங்கன்னா இதுக்கு 1/4 கப்பையும் போட்டுட்டு அதுக்கு 1/4 கப் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரைக்கு வந்து பாகு பதம் அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இது நல்லா சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி அப்படியே வந்து ஒரு லேசாக ஒரு 2 கொதி கொதிச்சதுமே நம்ம எடுத்து பிரெட் துண்டு எல்லாத்தையும் இதில் போட்டுடணும், அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் அதில் ஊறணும். இது நல்லா சர்க்கரை வந்து நல்லா கொதிக்கணும், கொதிச்சா போதும், எந்த ஒரு பதமும் கிடையாது இதுக்கு. ஏன்னா இந்த சுகரோட ஸ்வீட்னஸ் வந்து அந்த பிரெட்ல லைட்டாக இறங்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நம்மளோட சுகர் ஸ்ட்ரப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரெட் துண்டு எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது எல்லாமே வந்து படுற மாதிரி ஊறட்டும், நம்ம அதுக்குள்ள பாலை வந்து முடிச்சிடுவோம். இந்த சுகர் ஸ்ட்ரப் எல்லாத்துலேயும் வந்து கோட் ஆகிற மாதிரி இருந்தால் போதும், ஏன்னா அந்த ஸ்வீட்னஸ் உள்ளே இருக்கும், நல்லா இந்த மாதிரி கோட் ஆனால் போதும். பால் நல்லா திக்காக காய்ச்சணும், இன்னும் சுண்டட்டும், நல்லா பால் சுண்டி வரட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரும்போது நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பால் நல்லா அப்படியே சுண்டிகிட்டே திக்காகி வருது, கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாதாம் முந்திரி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிஸ்தா வேறு ஏதாவது நீங்கள் நட்ஸ் எதாவது ஆட் பண்ணுறதுனாலும் அது உங்களோட சாய்ஸ், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா திக்காக இருக்கணும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு சுகர் நிறைய பிடிக்குன்னா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, லிமிட்டடானா லிமிட்டடாகவே போதும். இப்போ ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி மட்டும் போட்டுக்கோங்க. நீங்கள் ஏலக்காவாக போடுறதாருனா கொஞ்சம் நல்லா தட்டி விட்டு போடுங்க, அப்போ தான் எல்லாம் சாப்பிட்றப்ப வாயில் கட்டிப்பட்டால் நல்லா இருக்காது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் நல்லா கொதிச்சு சுண்டி வந்துடும், நம்மளுடைய டிஷ் ரெடி ஆயிடுங்க. நம்மளோட ஸ்வீட்டோட அந்த சாயத்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிரெட் மேலே ஊற்றுறதா நம்மளுடைய சாயத்துக்குள்ள ரெடி. இப்போ இது மேலே அப்படியே நம்ம டெக்கரேட் பண்ணிடுவோம். நம்ம வீட்லேயே சூப்பரான சாயத்துக்குள்ள டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஏன்னா இது வந்து ஒரு சவுதி அந்த சைடான டிஷ் தான், பட் அது வந்து செம சூப்பராக, செம டேஸ்டாக நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா சின்னவங்கலேருந்து பெரிய வரைக்கும் நல்லா அந்த பிரெட்டோட கிறிஸ்பினஸும் சரி, இந்த பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அமேசிங்காக இருக்குங்க. இது ரொம்ப திக்காகவும் இருந்துடக்கூடாது, நம்மளோடது
ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்லேயே சுவையான ஷாதி துக்லா ரெடி ஆயிடுச்சுங்க. அங்கே இங்கேன்னு போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் அங்கே தான் சாப்பிடணும் அப்படின்றது இல்லாமல் இது நம்ம வீட்லேயே ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செய்கிறது. நீங்களும் இந்த மாதிரி டிஷ்ஷாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.